மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சு? நதிங். எக்ஸ்கியூஸ் மீ. மிஸ்டர் சந்தோஷ், இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காத. பாருங்க மிஸ்ஸஸ் பிரேமானந்த், ஒருவேளை உண்மையிலேயே நான் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப கண்ணை மூடிட்டு நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்கணும். ஓ, எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. டீல்? அப்ப நாளைக்கு டான்ஸ் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பாய். பாய். வேணாம் சார். சார் வேணாம் சார், வேணாம் சார். வர்மா, இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க சார். நீயும் எதுவும் பண்ண மாட்டேங்கிற, என்னையும் பண்ண விட மாட்டேங்க. என்னை மன்னிச்சிருங்க சார், நான் அந்தால பத்தி எல்லா விவரங்களையும் போன்லயே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வக்கீல விலைக்கு வாங்குறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இம்பாசிபிள் சார். ஏன்னா அவரு அவர் வழியில ரொம்ப கரெக்டா இருப்பார் சார். அப்புறம் அது மட்டும் இல்லை சார், இது வரைக்கும் அவர் எத்தனை கேஸ் எடுத்து நடத்திருக்காரோ எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருக்காரு. அப்போ விளையாட்டு வினையா போயிருச்சு வர்மா. தேவயானிக்கு இந்த வக்கீல் கண்டிப்பா விவாகரத்து வாங்கி கொடுத்துருவான். இதெல்லாம் உன்னோட கவனக்குறைவால தான் நடந்தது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அவ கேஸை எந்த வக்கீலையும் எடுக்க விடாதுன்னு சொன்னல. உருப்படியா ஒரு வேலையை கூட உன்னால செய்ய முடியல. ஒரு விஷயத்த கவனமா கேட்டுக்க வருமா, ஒருவேளை அவன் மட்டும் இந்த கேஸை விட்டு விலகி போகல, இந்த போலீஸ் யூனிஃபார்மும் உடம்புல இருக்காது. ஞாபகம். நீங்க நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் ஏதாவது பண்றேன். இன்னைக்கு மீட்டிங் எப்படி இருந்துச்சு மம்மி? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சந்தோஷ் ரொம்ப நல்லா டீல் பண்ணார். எனக்கு தெரியும் சார் எல்லாமே நல்லா தான் பண்ணுவாரு. நீங்க கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஹி இஸ் வெரி குட். தேங்க்ஸ் பிரியா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு மம்மி? நீங்க பார்த்துட்டே இருங்க சார் எப்படி கலக்க போறாருன்னு. இந்த டிவோர்ஸ் கேஸ் இப்போ சீக்கிரமாவே நடந்து முடிஞ்சிடும். உனக்கு வருத்தமா இருக்கா தேவயானி? இதுக்காக நீ சந்தோஷப்படணும். இந்த பிரேமானந்த் கிட்ட இருந்து நீ விடுதலை வாங்கிக்கிட்டு இருக்க. அம்மா, என்னமா சமையல் செய்யணும்? சிட்டு நீ போ. சரி, நான் வந்து பாத்து. அட, என்ன ஆச்சு திடீர்னு இந்த சிட்டுக்கு? காலையில இருந்து இப்படிதான் நடந்துக்கிறா? ஒருவேளை ஜெகதீஷோட ஞாபகம் வந்துடுச்சோ என்னவோ. சரி பிரியா, நீ போய் எனக்கு ஒரு கப் டீ கொண்டு வா. அம்மாடி, அதில் சுகர் தயவு செஞ்சு போட்டுறாத. நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்கள் மாறவே மாட்டீங்க மாமா. செலிப்ரேட் பண்ண கூடாது? இதுக்காக நான் உங்களுக்கு ரகசியமா ஒரு
சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்.